Okay. தொடர்கிறது தேயிலை போராட்டம். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு உரிய விலை வேண்டியும் தேயிலை வாரியம் உடனடியாக 30A சட்டத்தை அமுல்படுத்த கோரியும் 1ஆம் தேதி முதல் கோத்தகிரி அருகே நட்டக்கல் பகுதியில் நாக்குப்பெட்டா படுகர் நலசங்கம் சார்பில் 12வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வருகின்றன. 12வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் திம்பட்டி, கடக்கோடு, மேல் அணையட்டி, கீழ் அணையட்டி, தாளோரை, உபதலை போன்ற கிராமங்களிலிருந்து கலந்து கொண்டனர். இதேபோல் உதகை பகுதியில் உள்ள பாலகொலா, கிண்ணக்கொரை பகுதிகளில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திற்கு கோத்தகிரி முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் நலசங்கம் சார்பில் அதன் தலைவர் புஷ்பராஜ், செயலாளர் வக்கா, பொருளாளர் முரளி ஆகியோர் தலைமையில் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் அனைத்து கிராமங்களிலும் தேயிலை விவசாயிகள் இலை பறிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் உயர்நாடியாக விளங்கக்கூடிய அசுந்தேயிலையின் விலை வீழ்ச்சி பல வருடங்களாக பல போராட்டங்களையும் நடத்தி பெண்களை வைத்து பல போராட்டங்களும் நடத்தி ஒன்றும் தீர்வு இதுவரை கிட்டவில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கோர்ட் ஒன்று தீர்ப்பு சரியான தீர்ப்பை தந்தும் எந்த அரசாங்கமும் அதை செவி சாய்க்காமல் எந்த அரசாங்கமும் அதற்கு எந்த ஈடுபாடும் தராமல் இதுவரை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று ஒன்று நலசங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களிடையே ஒரு புத்து உணர்வை ஏற்படுத்தி விவசாயிகள் இன்று சாவதா வாழ்வதா என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு இன்று போராட்டங்கள் இன்று 11வது நாளாக இன்று போராட்டங்கள் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து அன்று கோர்ட் தீர்ப்பு 33.50 ரூபாய் என்ற தீர்ப்பினை அமுல்படுத்தி இன்று நீலகிரி மாவட்ட விவசாயிகள் வாழ்கின்ற வாழ்வாதாரத்துக்கு இரண்டு அரசாங்களும் அதனை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து தாருங்கள் என்று உங்களை நீலகிரி மாவட்ட ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பாகவும் நல சங்கத்தின் சார்பாகவும் உங்களை வேண்டி வேண்டி உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.